அவர்களுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கின்ற சுகாதார சேவை திணைக்களத்தினுடைய ஊழியரை, இலங்கை இராணுவ உத்தியோகத்தர்களை, போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களை மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற செவிப்புல வேலைகளோர் அமைப்புகளை சார்ந்த ஊழியர்களை மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பாடசாலை ஆசிரியர்களை மற்றும் மாணவர்களை உங்கள் யாவருக்கும் இந்நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளியினுடைய ஆய்வு தொடர்பாக விசேட கல்வி பாடம் தொடர்பாக வடக்கு மாகாணத்தில் செயல்பட்டு வரும் ஒருவர் என்ற ரீதியில் நான் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் எங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கின்றது. இந்த சைகை மொழி தொடர்பாக, இந்த சைகை மொழி தொடர்பாக வெளியே சர்ச்சை இருக்கின்றது. அதற்கான ஒரு தீர்வாக இது அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த விடயம் சார்ந்து நான் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு தேவையில் இருக்கின்றேன். சைகை மொழி தொடர்பான விடயங்களை நாங்கள் நோக்குவது என்பது இலங்கை சைகை, சிங்கள சைகை, தமிழ் சைகை என்ற மூன்றிலும் என்று ஆராய வேண்டும். அதேபோல பார்வையற்றவர்கள் கையாளுகின்ற பிரெயில் தொடர்பாகவும் இதற்குள் தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இந்த தமிழ் சைகைக்கான பின்பற்றுதல்கள் வெகுவாக குறைந்து விட்டது. அதற்கான காரணம், அதை எவ்வாறு நாங்கள் மீட்டு கொண்டு வரலாம் என்பது இந்த பிரெயில் தொடர்பாக ஆராயும் போது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அந்த வகையில் காணொளி சார்பான ஆய்வு என்ற ரீதியில் காணொளிகள் நுழையும் முன்பு இத்தேவையினுடைய உறுதிப்பாடு உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை சைகை மொழியை நாங்கள் பார்த்து கொண்டு வருவோமாக இருந்தால் எங்களுடைய கிராமங்களில் கேட்டல் குறைபாடுடைய பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் 1956 கைதடி நவீல் பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஏதோ ஒரு வகையில் தொடர்பாடலை மேற்கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகுதான், ஆண்டுக்கு பிறகுதான் எங்களுடைய பிரதேசங்களில் விசேட கல்வி பாடம் தொடர்பாக நியமனங்கள் இடம்பெறுகின்றது. அதுவரை காலமும் இந்த விசேட பாடசாலைகள் தான் சைகை மொழி தொடர்பான அல்லது அது தொடர்பான அனைத்து விடயங்களையும் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி வந்திருந்தது. அதற்கு பிறகு அந்த தேவைப்பாடு அல்லது அதனை கொண்டு செல்வோம் இந்த விசேட கல்வி துறை சார்ந்து செயற்படுகின்ற ஆசிரியர்களாக மாற்றப்படுகின்றார்கள். அந்த ஆசிரியர்கள் எவ்வாறு இந்த சைகை மொழியை கொண்டு சென்றார்கள் என்பது நாங்கள் மீண்டும் நோக்க வேண்டும். இருந்தாலும் 1956 தொடக்கம் 2005 வரையான காலங்களில் எங்களுடைய கைதடி நவீல் பாடசாலை தமிழர் பிரதேசங்களில் பெரிய ஒரு சேவையை ஆற்றியிருந்தது. அதற்கு பிறகு கேட்டல் குறைவாருடைய மாணவர்கள் சாதாரண பாடசாலைகளுக்குள் அதிகளவாக பிரிவு உள்வாக்கப்பட்டார்கள். விசேட பாடசாலைகள் இருக்கின்ற மாணவர்களை விட அதிகளவான மாணவர்கள் சாதாரண பாடசாலைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சைகைகள் எந்தளவு தூரம் கொண்டு செல்லப்படுகின்றது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அங்கு கொண்டு செல்லப்படுவது எங்களுடைய தமிழ் சைகை அல்ல. ஏனென்று சொன்னால் விசேட கல்வி பாட நியமனம் பெற்றவர்களுக்கு வழங்கப்படுது, அதாவது கற்பிக்கப்படும் சைகை அநேகமாக சிங்கள சைகை. இப்போ நாங்கள் எல்லோரும் தேசிய கல்வியியல் கல்லூரி நியமனங்களுக்கு ஊடாக ஆசிரியர் துறைகளுக்குள் வந்தவர்கள், எங்களுக்கு அநேகமாக கற்பிக்கப்படுவது சிங்கள சைகை மொழி. அந்த சைகை மொழி சிங்கள சைகை மொழி என்பது தான் என்று தெரியாத நிலையிலும் இரண்டுக்கும் வேறுபாடு உள்ளது என்பதை தெரியாத நிலையிலும் நாங்கள் அந்த சைகை மொழியை கற்று வருகின்றோம். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் சைகை மொழியை அறிந்துள்ளோம். ஆனால் எங்களுடைய தமிழ் சைகை மொழி தற்போது பாடசாலைகளுக்குள் பின்பற்றப்படுவது என்பது அறவே இல்லை என்று கூட சொல்லலாம். என்று சொன்னால் எங்களுடைய
தேசிய சைகை மொழி, அதாவது இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்ற தேசிய சைகை மொழி சிங்கள சைகை மொழியை சார்ந்தது. அது அவ்வாறு வருவதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், தலைவர் நிகழ்வினுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்ததை போல எங்களிடம் எந்த ஆவணங்களும் இல்லை, எங்களிடம் நூல்கள் இல்லை, காணொளிகள் மிக குறைவு. அதாவது தமிழ் செய்தி, அதாவது இலங்கையினுடைய செய்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் எங்களிடம் உள்ள ஆவணங்கள் மிக குறைந்த அளவு இருக்கின்றது. அதனை நாங்கள் தான் செய்ய வேண்டும், இந்த துறையில் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த காணொளி இன்று வெளியிடப்படுவது ஒரு உன்னதமான நிகழ்வு. எங்களுடைய தமிழ் பாரம்பரியங்கள், தமிழ் சைகை மொழிகள் பேணப்படுவதற்கான ஒரு ஆரம்ப அடித்தளத்தினை ஏற்படுத்தியுள்ளீர்கள். அந்த வகையில் உங்களை சிறந்தாழ்த்தி வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம். தமிழ் சைகை மொழி என்பது மழுங்கடிக்கப்பட்டது அன்று, அதற்குரிய புத்தகங்கள் பல வடிவில் வெளிவர வேண்டும், காணொளிகள் பல வடிவில் வெளிவர வேண்டும், பல்வேறு தேவையுடையவர்களிடமிருந்து அவை பின்பற்றப்பட வேண்டும். தற்போது நாங்கள் சைகை மொழியை தீர்மானிக்கின்றவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த சைகை மொழியை உள்ளார்ந்தமாக பயன்படுத்துகின்ற கேட்டல் குறைபாடு உடையவர்கள் அல்ல. இதுதான் இந்த பிரச்சனைக்குரிய அடிப்படையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் தெளிவாக அவதானிக்க வேண்டும், உள்வாங்கல் கல்வி அதாவது உட்படுத்தல் கல்வி என்ற ரீதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்பது பார்வையற்றோரிடம் மட்டும்தான். மற்றிய அனைத்து விசேடதவையுடையவர்களும் எங்களால் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு அவர்கள் புது பயிற்சிகளில் தோற்றி பல்கலைக்கழகம் செல்வது என்பது மிக குறைந்தளவு இருக்கின்றது. குறிப்பாக கேட்டல் குறைபாடுடைய சைகை பயன்படுத்துவோர் காப்போத்த சாதாரண தரத்தை வெற்றி கொண்டு உயர்தரத்துக்கு செல்வது என்பதே இல்லை. கடந்த வருடம் 17 பேர் எங்களுடைய பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். அதற்கு முதல் 10 பேர் தோற்றியிருந்தார்கள். அவ்வளவு பேரும் இந்த ஓயல் பரீட்சையினுடைய பெறுபேற்றில் சித்தி என்பதை பெற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக கணித பாடத்தில் சித்தி அடைகின்ற கேட்டல் குறைபாடுடைய மாணவர் கூட தமிழ் பாடத்தில், அதாவது மொழி பாடத்தில் செயல் நிலையத்தால் பெற்றுக்கொள்கின்றார். இதிலிருந்தே எங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், எங்களுடைய மொழி சார்ந்த விடயங்களில் நிறைய குறைபாடு இருக்கின்றது. சில விடயங்களை நான் வெளிப்படையாகவே உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் இதிலிருந்து தான் செயல்பட வேண்டும். எங்களிடம் தமிழ் கலை சொற்கள் இல்லை, போதாது, இல்லை என்பது மிக போதாது என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் நேரடியான சொற்களை மட்டும்தான் கொடுக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பொது பரீட்சைகள் என்பது மிக தூரத்தில் இருக்கின்றது. காடு என்பதை நாங்கள் காடு என்பதை மட்டும்தான் பயன்படுத்தி அவர்களுக்கு கற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கேள்விகள் காணகம் என்று கேட்கப்படுகின்றது, அடவி என்று கேட்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சொல்லை அந்த மாணவன் அறிந்திருக்கவே மாட்டான். நாங்கள் உங்களுடைய புள்ளித்தாள்களை, அதாவது மாணவனுடைய புள்ளித்தாள்களை மதிப்பிடும் போது ஒரு 10 என்ற மதிப்பெண்ணை தாண்டுவதே பெரிய விடயமாக இருக்கின்றது. இது ஒரு 2 வருடங்கள் அல்ல, 1956 கைதனி நவீல் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு நாங்கள் இவ்வளவு தூரம் பயணம் செய்திருக்கின்றோம். ஆனால் எங்களால் ஒருவரை கூட காப்போத்த சாதாரண செயல் சித்தி பெற்று மேற்கொண்டு வர முடியவில்லை என்பது நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு அப்பால் நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் தமிழ் மொழி மூலமான பின்பற்றுதல்களை அதிகளவாக செய்ய வேண்டும். இந்த துறை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் தான், அதாவது இந்த கேட்டல் சம்பந்தமான பிரச்சனை உடைய சைகைகளை பயன்படுத்துகின்றவர்கள் பல பல விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது ஒரு எங்களுடைய மூலங்கள், அதாவது நாங்கள் பயன்படுத்துகின்ற மூலங்கள் இல்லாததால் ஏற்பட்ட பிரச்சனை. இதை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவீர்களாக இருந்தால் சாதாரண பாடசாலைகளுக்குள் கற்கின்ற கேட்டல் பேச்சு குறைபாடுடைய மாணவர்களுக்கு நாங்கள் இலகுவாக கொண்டு நகர்த்த முடியும்.